வணக்கம் யூடியூப் நண்பர்களே தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவிருக்கின்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாத்ரி ஸ்பெஷலிஸ்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் இதை தான் பார்க்க போதும் இவங்க என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கோல் தால் பிச் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஓகேங்களா இந்த இந்த நிலக்கரி பிச் அப்படின்னு சொல்லுவாங்க தால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போது அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிச்சஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அலுமினியம் ஓகேங்களா மே அலுமினியம் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த கோல் தார் வந்து யூஸ் பண்ணுறாங்க விச் இஸ் யூஸ்டின் ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து டெலிவிஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க பீவரேஜ் கேன்ஸு அதே மாதிரி வந்து ஒயர்ஸு கேபிள்ஸு ஸ்மார்ட் ஃபோன்ஸு ஃபர்னிச்சர் அண்டு ஃபாயில் ட்ராப்ஸ் இந்த ஃபாயல் ட்ராப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் இப்போ ஒரு சில உணவு மேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் மாதிரி வந்து அப்படியே வந்து மூடி வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த அந்த ஃபாயல் ட்ராப் அப்படின்னு அதுங்க அமாங் த அதர்ஸ் ஆக்சுவலாக அது வந்து சில்வர் ஆப்னு சொல்லுவாங்க இட் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் கோல் தார் பீச் விச் ஃபைன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் யூஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கிராஃபைட் எலெக்ட்ரான்ஸ் இன்னும் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் இந்த ஃபர்னஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க யூஸ் பண்ணுறது ஸ்பெஷலிஸ்ட் இன் கோல் தால் பிச் விச் இஸ் யூஸ்டு லாங் வார் ஹெட் மிசில்ஸ் ஓகேங்களா மிசில் தான் வந்து ஏவுகணைகள் அதனுடைய அதிகமான வார் ஹெட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா முதுகம் போய் தாக்கக்கூடிய அதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அட்வான்ஸ்டு கார்பனு அதேமாதிரி விச் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் லித்திமையன் பேட்ரிஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க கோல்தார் பேஸ்ட்டு

ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு கம்பிகள் அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கார்பன் பிளாக்ன்றது அடுத்து வந்து எலாஸ்டோமெரிக் மெட்டீரியல்ஸ் இந்த கையில் பேண்ட்லாம் போடுறோம் பார்த்திங்களா அந்த பேண்டு ரப்பர் பேண்டு மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க அது அதுதான் எலாஸ்டோமெரிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்டிக் கார்பன் பிளாக் வித் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் இன் பிளாஸ்டிக் ஃபைபர் இங்க்ஸ் அண்ட் ஃபுட் கிரேட்ஸ் மெட்டீரியல்ஸ் இட் ஆல்சோ மேனிஃபேக்சர் ஆஃப் சல்ஃபனேட்டடு நேப்தலின் ஃபார்மல் டைட் அடுத்து பாலி கார்பாக்சிலேட் அடுத்த உட் ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் ஃபியூல் ஆயில்ஸ் ஸோ பாருங்கள் அந்த கோல் தாழ் வந்து எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க தான் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஸ்பெஷலிஸ்ட் கெமிக்கல்ஸ் இவங்களுடைய நைடியும் ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ள்ளே போயிடலாம் பாருங்கள் ஸோ அப் இந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்டாக் எடுக்கணும்னா அது என்ன பண்ணுது அப்படின்ட்டு அதாவது அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் தான் இது மக்களுக்கு வந்து தேவையா இந்த கம்பெனி அது எல்லாமே வந்து தேவையான ஒன்று தான் ஸோ அதிகமான தேவைகள் இருக்கக்கூடிய கம் நிறுவனங்கள் தான் நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து அந்த டிமாண்ட் அந்த சப்ளை அண்ட் டிமாண்டு ஸோ அதுக்கேற்ற ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த சீசனில் அதாவது சொல்லுவாங்களே இந்த ஸ்ப்ரிங் ஆட்டம்னு அதாவது இந்த இலையுதிர் காலம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி காலங்களில் ஸோ நம்ம நார்மலாக அதெல்லாம் வருங்க குளிர்காலம் வெயில் காலம் இந்த ரெண்டு பிச்சிங்க அவங்க ஆறாயிரம் மாதம் வச்சிங்களா ஸோ வெயில் காலத்துக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக வந்து மூவ் ஆகும் ஸோ அதில் எந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க இன்னொன்று குளிர் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை ஷார்ட் டேம்க்கு எடுத்து வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து ப்ராஃபிட் வந்து பார்ப்பாங்க சரி ஓகே நம்ம சப்ஜெக்ட் கொள்ள போயிடலாம் ஸோ இவங்க வந்து எதுக்காக வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் அண்ட் டைவர்ஸ்டிஃபைடு கெமிக்கல்ஸ் ஸோ இவங்களுடைய லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாலுரூபா ஐம்பத்தஞ்சு பைசா டெய்லி வால்யூம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து வால்யூம் இருக்குங்க அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இருபது புள்ளி மூணு பில்லியன் அடுத்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு ஐம்பது பைசா ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு ரூபா இருபது பைசா ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டாக் வந்து ஸ்டேட்டில் இருக்குது ஸோ ட்ரைலிங் பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஃபாதர் பி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஏழு ஆன்வல் டிவிடென்ட் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் டிவிடென்ட் டீல்டு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் எதிட்டன் நான் ஹிக்விட்டி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஆனுவல் ரெவென்யூ இருபத்தொன்பது புள்ளி ஒன்பது பில்லியன் அவங்களுடைய இன்சிஸ்ட் ஓன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஒன் மந்த் ரிட்டன் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இதை நீங்கள் நோட் பண்ணீங்க ஒன் மந்த்தாக நல்ல ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகேங்களா த்ரீ மந்த்த் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஸோ இதெல்லாம் வந்து என்ன தெரியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே பிளேலிஸ்ட்டில் போய் போய் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன இதெல்லாம் வந்து எதை மீன் பண்ணுது என்ன இந்த பி இதூ அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டீஸு அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் பற்றி ஸோ இந்த அனலைஸ் இந்த ரேட்டிங்ஸ்லாம் இந்த பாருங்க ஆவரேஜ் ஸ்கோர் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரில அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் அனலசிஸ் பேசிக்ஸ்லாம் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் அதில் போய் பார்த்திங்கன்னா சார் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுருப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுத்துருப்பேன் அதையும் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களே தெரிஞ்சுக்கலாம் சரி ஏவரேஜ் ஸ்கோர் வந்து எட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆதார் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பை அது ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் பை ஓகேங்களா ப்ளஸில் தான் கொடுத்துருக்காங்க நியரஸ்ட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் பைக் கிட்டே கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் அண்டு வால்யூம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ரிட்டன்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் தான் டவுனாக இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ரிட்டனில் பார்க்கும்போது நூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்டுக்கு வந்து என்னவாக இருக்குது ப்ராஃபிட்டில் இருக்குங்க ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பாதியிலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு வந்து டச் பண்ணியிருக்கு அப்போ இன்னும் வந்து அதிகமான ப்ராஃபிட்டை வந்து இருந்ததுதான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கள்லாம் பண்ணுனீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்னவோ வந்து இருந்ததுக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாக் ப்ரைஸு ஓகேங்களா ஸோ மார்க்கெட் இஸ் எவ்வ சைக்கிள் ஸோ மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போகும் ஸோ இந்த சைக்கிளில் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த அவங்க இருபத்தஞ்சி ரூபாயில் வந்து எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபது ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு வருஷத்தில் வந்து இரநூறுபாய்க்கிட்ட போய் கிட்ட கிட்ட அந்த ரேஞ்சில் விற்றுட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தான் கீழே வந்துட்டு போயிருக்கு மறுபடியும் வந்து தான் இதுதான் நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒன்றும் புது விஷயம்லாம் கிடையாது நிறைய பேர் ஃபாலோ லாபம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா சரி அது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ இண்டிகேட்டர் காம்பனன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எட்டு வாங்கியிருக்காங்க ஏர்னிங்ஸ்க்கு ஏழும் ஃபண்டமெண்டலுக்கு ஒன்பதும் ரிலேட்டிவ் வேல்யூஷனுக்கு எட்டும் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸோ ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஸோ இது ரிஸ்க் அதிகமாக இருந்தால் ஷார்ட் டம்க்கு வந்து போயிடலாம் ஸோ இவங்களுடைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர் காம்படிட்டர்ஸ் அட்டுல் டாடா கெமிக்கல்ஸ் பஸ் ஆஃப் இண்டியா அதாவது பிஏஎஸ்எஃப் இண்டியா டிசிஎம் ஸ்ரீராம் குஜராத் ஃப்ளோரா கெமிக்கல்ஸ் பாலாஜி அமினிஸ் தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் டிரான்ஸ்பெக் இண்டஸ்ட்ரீஸ் பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கார்ப்ரேஷன் திருமலா கெமிக்கல்ஸ் இவங்களாம் இந்த பத்து கம்பெனிஸ் இயர்ரிங்ஸ்க்கு வந்து ஏழு இந்த இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்சட் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா இயர்னிங்ஸ் அப்ரைசில் முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க ஹெச்எஸ்சிஎல் கெமிக்கல்ஸ் ஓகேங்களா சரிங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரேட்டிங் வாங்கியிருக்காங்க இரநிங் எஸ்டிமேட் அண்ட் டிவிஷன்லேயும் இவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க தான் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு கம்பெனி கூட வந்திருக்கு டிசிஎம் ஸ்ரீ தான் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அடுத்து வந்து ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கனா இவங்க தான் ரெண்டு ரெண்டு நீங்கள் வாங்கியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் டார்கெட் அடுத்த பன்னெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் போகும்னு சொல்லியிருக்காங்க ஹை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றோது ரூபா வந்து போகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஐம்பது பைசா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எத்தனை அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க அஞ்சு அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டிங் அது வந்து குவார்ட்டர்லி டேட்டாக்கு இல்லை ஆனுவல் டேட்டா வந்து இருக்குது அதையும் வந்து நீங்கள் பார்த்துங்க அடுத்த அனலிஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை மூணும் ஸ்ட்ராங் அது பை வந்து அது இன்னும் ஹோல்டு ஒன்றும் செல் ஸ்ட்ராங் செல்லை பற்றி யாருமே பேசவே இல்லை ஆனுவல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வருஷத்தில் வந்து மைனஸ் பன்னெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஒன்பது புள்ளி மூணு புள்ளி ஒன்பது வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது வந்து ஹை எவ்வளோ போகும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பில்லியன் ஆகும் அடுத்த வருஷத்தில் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் போகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனால் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப லாங் டம்க்கு எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் டிப்ஸ் நான் சொல்லும்போது அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இருக்காங்க சும்மா படிச்சுட்டே இருந்தால் அதில் வந்து சுவாரஸ்யமே இருக்காது இல்லைங்களா அதனால தாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து ஒன்று ஒன்பது கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் அதுமாரி நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது கடன் ரொம்ப கம்மியான நிறுவனம் அதே மாதிரி டிவிடெண்ட்டும் நல்லா கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இவங்க இந்த ரேட்டிங் கொடுப்பாங்கன்றது மீனிங் எல்லா ஸ்ட்ராங்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் சார் ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் லோ டெப்ட் லெவல்ஸ் அண்ட் க்ரோவிங் டிவிடன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அதாவது நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருந்தால் தான் இந்த ரேட்டிங் ஒன்பது பத்துன்றது வரும் அதே மாதிரி வந்து ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும் அதே மாதிரி கடனும் கம்மியாக இருக்கணும் டிவிடண்டும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் தான் தான் இந்த ரேட்டிங் வந்துன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபண்டமெண்டலுக்கு ஓகேங்களா ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸில் ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேட்டேஜில் வந்து பார்க்கும்போது இவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஹிமாச்சல் இமாத்ரி கெமிக்கல்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுன்ற ரேட்டிங்கும் அதே மாதிரி ஏர்னிங் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுன்ற ரேட்டிங்கும் டிவிடெண்ட்டில் வந்து பத்துன்ற ரேட்டிங்கும் இருக்குது ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி இந்த ஹைலைட்ஸை கொஞ்சம் அப்படியே வந்து படிச்சிடுங்க அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூஷனுக்கு வந்து எட்டுன்ற ரேக்கிங் வந்து வாங்கியிருக்கு ரிலேட்டிவ்வல்யூஷன் இண்டிகர்ஸில் ப்ரைஸ் டு சேல்ஸில் ஐம்பது பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் பார்க்கும்போது இவங்க ஆறுன்ற ரேங்கிங்கும் ட்ரைலிங் பி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் பார்க்கும்போது ஆறுன்ற ரேங்கிங்கும் ஃபாதோர்ட் பி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் பார்க்கும்போது ஏழுன்ற ரேக்கிங்கும் வாங்கியிருக்காங்க ப்ரைஸ் ஸேல்ஸில் பார்க்கும்போது ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாதிலேயே கட் ஆயிடுச்சு அது ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனை தான் கட் ஆகி வந்து வந்ததுக்கே தவிர இப்போ மட்டும் கொஞ்சம் க்ரோவிங்கில் இருக்குது ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடியே வந்து டவுன் ஆகிருக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைன் ரிஸ்க்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரிட்டன் பேட்டர்ன்ஸ் ஓலாட்டிலிட்டி அதாவது ரொம்ப வந்து ஸ்டாக் ஆகும்ன்றது தான் மீனிங் ஓகேங்களா மேலே போகும் திடீர்னு கீழே வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஷார்ட் டேம்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிஸ்க் இண்டிகேட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க மேக்னிட்யூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒலாட்டிலிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து பார்க்கும்போது மூணு அதேமாரி பீட்டா ஒன் இயரில் பார்க்கும்போது ஒன்றும் கிலேஷன் வந்து அஞ்சு டேக்கிங்கும் வாங்கியிருக்கு இந்த ரிஸ்க் அனலிஸ்டஸில் நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஒன்பது பெர்சன்டேஜ் வந்து டெய்லி ரிட்டன் கொடுத்துருக்கு கடந்த தொண்ணூறு நாட்களில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்ஸ்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜும் லார்ஜஸ்ட் இன்ட்ரட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜும் அதேமாரி பெஸ்ட்டு மந்த்லி ரிட்டர்ன் வந்து கடந்த அறுபது மாதங்களில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து ஒரு ஏதோ ஒரு மாதத்தில் ஏறி இருக்குதுங்க இந்த ஸ்டாக்கு ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம இது பண்ணால் நம்ம ஸ்டாக் ஆல்மோஸ்ட்டு வந்து பாயிண்ட் செவன் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது இப்போது ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட்னா வந்து நமக்கு மாதிரி செவன்ட்டி தௌசண்ட் வந்து ப்ராஃபிட்ல இருக்கும் அதேமாதிரி ஒர்ஸ்ட்டு மந்த்லி அது டெனியும் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ மைனஸ் டொண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு ஸோ ஏதோ ஒரு மந்த் மட்டும் ஒஸ்ட்டாக வந்து மேக்ஸிமம் வந்து டவுன் ஆகிருக்கு ஸோ அந்த மா அந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து நமக்கு வந்து நான் லாஸ்டில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் மார்க்கெட்டுன்றது ஸோ ப்ளஸ்ஸை மட்டும் பற்றி பேசுறது மார்க்கெட் கிடையாது நெகட்டிவும் தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அடுத்து ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேங்கிங் நல்ல ரேங்கிங் வாங்கியிருக்கு ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரில் ஏழுன்ற ரேங்கிங்கும் அதேமாதிரி சீசன் எட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் வெயிட்டில் பார்க்கும்போது பத்துன்ற ரேங்கிங்கும் வாங்கியிருக்கு ப்ரைஸ் ஃபர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே வருது ஒரு ஒன் மந்தாக வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தான் ப்ளஸ்கில் போயிருக்கு ஆனால் இந்த ஸ்டாக் பாருங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து அப்பில் போயிருக்குங்க ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸை விட பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் ஓகேங்களா அதேமாதிரி ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து அப்பில் போயிருக்கு ஆனால் இந்த ஸ்டாக் வந்து அப்பவும் இதுவும் தான் ஹைல இருக்குது ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஸோ ஸ்டாக் வந்து நல்லா ஸ்விங் ஆகுது அப்படின்றது வந்து இதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக் வந்து எந்த இதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேம்க்கு வந்து எடுத்து ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப ஷார்ட் டேம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஹை ஒலாட்டிலிட்டி ஸ்டாக்கு வேரியபிள் ரிட்ட பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிஸ்க் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இதை பாருங்கள் வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் ஃபாலோஸ் ஹை வெலாட்டிலிட்டிஸ் ஹை வெலாட்டிலிட்டின் போது லாங் டர்ம்க்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கரெக்டாக வந்து ஹை வெலாட்டிலிட்டியில் நல்லா கீழே இறங்கிட்டு அடுத்த மேலே ஏதும் தெரிஞ்சதுன்னா அப்போ நீங்கள் லாங் டேம்க்கு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் வந்துடும் ஆனால் கரெக்டாக அந்த ஸ்விங் ஆகிட்டும் அப்படியே கீழே வரும்போது நீங்கள் வந்து வித்துட்டு வெளியே வரணும் ஸோ அதையும் இருக்குங்க ஸோ அப்போ அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறத விட ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம எடுத்துகிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்